ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं पादरायणं सूत्र भाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वाद् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां प्राणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय श्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं प्राणः नान्यते हन्यमाने शरीरे वेदाविनाशिनं नित्यं येन मजमव्ययं कथं स पुरुषः पार्थ कं घातयति हन्तिकम्। ஆறு விதமான பாவ விகாரங்கள் அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயதே வினஷ்யதி. உலகத்துல நம்ம பார்க்கின்ற வஸ்துக்கள் எல்லாமே இந்த ஆறு பாவ விகாரங்களுக்கு உட்பட்டிருக்கு. எந்த ஒரு பொருளை எடுத்திருந்தாலும் அது மாறுதல்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்கு. ஒரு ஒரு கணமும் மாறிக்கொண்டிருக்கிறது வஸ்துக்கள். கண்ணுல நம்மளுடைய பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே பாவ விகாரங்களோடு கூட இருக்கின்றது. அந்த பாவ விகாரங்களுக்கு உட்படாத வஸ்து ஆத்ம வஸ்து நித்யா புராணா சாஸ்வதா. இந்த மாதிரி ஒரு ஒரு பதங்களும் ஆத்மவஸ்து எது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படும். எது என்றுமே மாற்றம் இல்லாமல் எந்த க்ஷணமும் மாற்றம் இல்லாமல் நித்தியமாக இருக்கின்றதோ அது ஆத்மவஸ்து, அதுதான் பிரம்மன் தெரிந்து கொள்ன்னு சொல்றார். சர்வ பிரகார விக்ரியா ரஹிதா ஆத்மா இது வாக்கியார்த்தா. அனைத்து விதமான மாற்றங்களும் எதுல இல்லையோ அதுதான் ஆத்மா. எஸ்மாத் ஏவம் தஸ்மாத் உபௌதௌ ந விஜானீதா இது பூர்வேண மந்திரேன அஸ்ய சம்பந்தா. இது அறியாதவன் ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவன் அப்படின்னு முன்னாடி வாக்கியத்தோட இது சம்பந்தப்படுத்தி சொன்னார். அடுத்த ஸ்லோகம் ஏனம் வேத்தி ஹந்தாரம் இது அனேன மந்திரேன அனனக்ரியாயாக கர்த்தா கர்மச்ச ந பவதி இது பிரதிஜாய ந ஜாயதே இது அனேன அவிக்ரியத்தே ஹேதுமுக்த்வா பிரதிஜாதார்த்தம் உபசம்ஹரம். எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு ஆரம்பிச்சாரோ
அதை இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூட் பண்றார் பிரதிஜாதார்த்தம் உபசம்ஹாரம். எடுத்துக்கொண்ட விஷயத்தை இந்த அடுத்த ஸ்லோகத்தோட பூர்த்தி பண்றாருன்னு சொல்றார் பாஷ்யகாரர். என்ன பிரதிஜாதம்? அனன கிரியாயாக கர்த்தா கர்மச்சன பவதி. காரியத்திற்கும் கர்மாவிற்கும் சம்பந்தப்படாதது ஆத்மா. ஆத்மா கர்த்தாவாகவோ கர்மமாகவோ ஆவதில்லை, காரகங்களுக்கு உட்பட்டதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நஜாயதே அப்படிங்கிற ஸ்லோகம் வரைக்கும் காரணத்தை ஆத்மா வந்து காரியத்திற்கு உட்படாததன் காரணம் என்ன அப்படிங்கிறத இதுல சொல்லி முடிக்கிறார். சொல்றார், வேத அவிநாசினம் நித்யம் யஹா ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷா பார்த்த கம் காத்தயதி அந்திகம். அவிநாசினம் நித்யம் அஜம் அவ்யயம், இது நாலு வார்த்தை ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. ஏற்கனவே சொன்னதுனால அந்த வார்த்தைகளையே திருப்பி அதே பதங்களை இங்க கொண்டு வர்றார். அவிநாசினம், அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்துமர்ஹசின்னு ஏற்கனவே சொன்னார். அப்போ அவிநாசி இது ஆத்மானம் வித்தி, விநாசத்திற்கு உட்படாதது ஆத்மஸ்வரூபம் என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த அந்த அவிநாசி அப்படிங்கிறத இங்க திருப்பி பதத்தை பிரயோகம் பண்றார். அவிநாசினம், விநாசம் இல்லாததாகிய ஆத்ம வஸ்துவை நித்தியம், என்றும் ஒரே மாதிரி, எந்த க்ஷணமும் ஒரே மாதிரி மாற்றம் இல்லாமல் எது இருந்து கொண்டிருக்கிறதோ அது நித்தியம். அதுவும் போன ஸ்லோகத்துல சொன்னார், நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயா அஜஹா நித்யா சாஸ்வதா அயம் புராணா. அந்த நித்தியம் அந்த பதத்தின் சொல்றார். வேத் அவிநாசினம் நித்தியம், நித்தியமானதாகவும் விநாசம் இல்லாததாகவும் அஜம் அவ்யயம் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணால அந்த அஜஹா பிறப்பில்லாததாகவும், வியயம் வியயம்னா மாற்றம் இல்லாததாகவும் அவ்வியயமாகவும் இருக்கக்கூடியதாகிய வஸ்துவை யகாவேத எவன் தெரிந்து கொள்கிறானோ கதம் ச புருஷா அப்படிப்பட்ட புருஷன் கதம் ஹந்தி காதயதி கம் ஹந்தி காதயதி, அப்படிப்பட்ட ஒருவன் என்ன விதமான காரியத்தை செய்ய போகிறான், யாரை கொல்லப் போகிறான், யாரால் கொல்விக்க போகிறான். காதயதி, இப்போ ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யறவன் இருப்பான், அதை செய்யறதுக்கு தூண்டுறவன் இருப்பான், எல்லா காரியத்திலையும் இல்லை சில காரியங்களுக்கு. கொல்றவன் இருப்பான், கொல்றதுக்கு திட்டம் தீட்டுறவன் இருப்பான், கிங் பின் அப்படின்னு. அந்த மாதிரி இவனாமும் செய்ய போறதில்லை, செய்ய தூண்ட போறதில்லைன்னு ரெண்டு பதத்தை பிரயோகம் பண்றாருங்க. இப்போ இத ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு, ஆத்மஸ்வரூபம் கிரியைக்கு அப்பாற்பட்டது, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆத்மா செய்யறது இல்லை, ஏன்னா எல்லா காரியத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த சுரூபம், ஆனா சொதமாக அது காரியத்தை செய்யறதில்லை. ஏன்? கர்த்திருவம் போக்திருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. கர்த்திருவம் ஏன் ஆத்மாவுக்கு இல்லை? ஏன்னா ஆத்மாவனுடைய சுவாவம் கர்த்தான்னு எடுத்துட்டோம்னா எப்பவுமே ஆத்மால அந்த கர்த்திருவம் இருக்கணும். என்னுடைய ஆத்மா, என்னுடைய சுரூபம், என்னுடைய நேச்சர் இம்ப்ளிசிட்டாவே கர்த்திருவம் இருக்கக்கூடியதுதான் என்னுடைய சுரூபம்னா எப்பவுமே அந்த கர்த்தத்துவம் இருந்துட்டு இருக்கணும்.
அப்படி இல்லையே, சில சமயம் நான் வெறும் போக்தாவா இருக்கேன், கார் கர்த்தத்துவம் இல்லாம வெறும் அனுபவிக்கிறவனாக இருக்கேன். அந்த வெறும் போக்தாவாக நான் ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியும்னா அப்ப என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல கர்த்தத்துவம் இன்ட்ரென்சிக் நேச்சர்னு சொல்ல முடியும். ஃபயர்னுடைய இன்ட்ரென்சிக் நேச்சர் ஹீட், லைட் கூட இல்லாம இருக்கலாம் ஃபயர்ல, ஆனா ஹீட் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஸ்வபாவம் ஸ்வரூபம், அது அதனுடைய தன்மை சூடா இருக்கிற தன்மை. அந்த மாதிரி ஆத்மாவனுடைய தன்மை கர்த்தத்துவத்தோடு கூடதாக இருக்கணும்னா எப்பவுமே கர்த்தத்துவம் ஆத்மால தெரியணும் எனக்கு. ஆனா நான் போக்தாவா இருக்கும்போது கர்த்தாவாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. போக்திருத்துவம் தான் ஆத்மாவனுடைய சொரூபம்னா நான் எப்பவுமே போக்தாவா இருக்கிறது இல்லை. அகங்காரம் நான் எண்ணம் இருக்கக்கூடியதுதான் ஆத்மாவினுடைய தன்மை அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. ரெண்டு தாட்டுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லாம இருக்கிற கணங்கள் இருக்கு, பிட்வீன் தாட்ஸ், டீப் ஸ்லீப்லயும் அதுதான் தன்மை. அப்போ என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு ஆகிறது. கர்த்திருவம் போக்திருவம் இல்லாத சொரூபம் ஆத்மஸ்வரூபம், அத நான் தெரிஞ்சு கொள்றதுனால், நான் தான் அப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால நான் காரியத்திற்கு அப்பாற்பட்டவன் ஆகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறது ஒண்ணு. அப்போ அவன் ஏன் செய்ய போகிறான் இல்ல செய்விக்க போகிறான்றது வந்து சொரூபம் வந்து ஆத்மா செய்விக்க விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு, அவன் செய்விச்சாலும் செய்தாலும் அதை ஆத்மா செய்வதில்லைன்ற ஞானத்தினால கர்த்தத்துவம் இல்லாதவன் ஆகிறான்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஞானி காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிறதாகவும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பகவான் என்ன சொல்றார், ஆத்மா செய்வதில்லைன்றதை ஏற்கனவே சொல்லிட்டார். இங்க என்ன சொல்றார், அந்த ஆத்மாவை தெரிந்தவன் ஏன் செய்கிறான் அப்படின்னு கேக்குற. வேத யஹா வேத சஹா கதம் ஹந்தி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றார், யார் ஆத்மாவை அறிந்தவனாகிறானோ, எவன் ஒருவன் ஆத்ம ஜானியாக இருக்கிறானோ அவன் காரியம் ஏன் செய்ய போகிறான் அப்படின்னு தான். ஹந்திங்கிறது உபலக்ஷணம், கொலையை ஏன் பண்ண போறாங்கிறது இல்ல பாயிண்ட், காரியத்தையே ஏன் செய்ய போறான்றதுதான் பாயிண்ட். எந்த காரியமாக இருந்தால் சஸ்ய காரியம் நவித்தியதே என்று பின்னாடி சொல்ல போறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஞானி காரியம் செய்யணுமா செய்வானா, செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இங்க வர்றது. ஏன்னா யஹா வேத சஹா கதம் ஹந்தி, அப்ப சந்யாசம்ங்கிறத வந்துட்ட பகவான் எப்படி பார்க்கிறார், கர்ம சந்யாசமாக பார்க்கிறாரா இல்ல சர்வ கர்ம சந்யாசமாக பார்க்கிறாரா, அந்த கேள்வி இங்க அட்ரஸ் ஆறுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சர்வ கர்ம சந்யாசம்னா என்ன, எல்லா கர்மாவையும் தியாகம் பண்றது. எல்லா கர்மானா வெறும் ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத்த கர்மா, லௌகிக கர்மான்றது மட்டும் இல்ல, உட்கார்ந்துட்டே யோசிச்சுட்டு இருக்கிறது கூட ஒரு கர்மா தான். அந்த கர்மாவும் தியாகம், எல்லாமே தியாகம் பண்ணப்படுறதுன்னா எதனால, நான் கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஞானத்தினால பண்ணும் பொழுதுதான் அது சர்வ கர்ம சந்யாசம். கர்த்தத்துவத்தை தியாகம் செய்தல், நானாக கர்த்தத்துவத்தை ஏன தியஜதி தத்யஜ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் உண்டு. எதனால நீ எல்லாத்தையும் தியாகம் செய்கிறாயோ அதையும் தியாகம் செய். அது எப்படி முடியும், என்ன இன்ஃபைனைட் ரெகரேஷன்ல போயிடும் அது. இதனால நான் விடுறேன், எதனால அதை விடுறனோ அதை நான் விடுறேன், சரி அதை எதனால விடுறியோ அதை எப்படி விடுவேன். அப்ப ஏன தேஜதி தத்தியஜனா, எதனால் எல்லாவற்றையும் விடுகிறாயோ அதை விடுதான் என்ன அர்த்தம், எதனால விடுற நீ, என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தானே நீ அதை விடுற.
அந்த எண்ணத்தை எப்படி விடுவேன்னா, சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய ஞானத்தினால மட்டும்தான் கர்த்திருப்பம் போகும். நான் கர்த்தா இல்லை என்கிற ஞானம், நான் இதை விடக்கூடியவன் அப்படிங்கிற எண்ணத்தையே தியாகம் பண்ண வைக்கிறது. அப்போ அந்த தியாகம் இருக்கே கர்த்தத்துவ தியாகம் தான் சர்வகர்ம சந்நியாசம். சோ அந்த சந்நியாசத்தை பகவான் சொல்றாரா, இல்ல லௌகிகமான சந்நியாசத்தையும் சொல்கிறார்ன்ற கேள்வி இருக்கு. லௌகிகமான சந்நியாசம் நான் என்ன சொல்றேன்னா, விவிதிஷா சந்நியாசம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்ற காரியங்களை, ஏன்னா காரியத்திலிருந்து ஒருத்தனை விடுவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் அது ஏற்கனவே சொல்றேன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்ல. அதாவது விஹித கர்மா, சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கின்ற கர்மாக்கள், அந்த சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கிற வைதிகத்துல வைதிகன் பிராமணனா இருந்தா பிராமண கர்மா, க்ஷத்திரியனா இருந்தா க்ஷாத்திர கர்மா, வைஷ்ய கர்மா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியங்களை செய்யாம போனா பிரத்யவாயம்ன்ற தோஷம் வரும். கரணே பிரத்யவாயா யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் கர்மாவை செய்யாமல் இருப்பது தவறுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இவனுக்கு அந்த கர்மா அவனுடைய பலன் என்ன? இவன் செய்துட்டு வர்ற கர்மா எதனால வந்து வைதிகமாக கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல இது அந்தக்கரண சுத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கர்மாக்கள். ஏன்னா அவனுக்கு சுவாவத்துக்கு ஏத்த மாதிரியான கர்மாக்களை செய்யும் பொழுதுதான் அவனுக்கு உத்தரணம் பண்றது. சுவாவஜம், சுவாவஜம்னு பின்னாடி சொல்ல வர, சாஸ்திரம் கர்ம சுவாவஜம், கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்யம் கர்ம சுவாவஜம், அவனுடைய குணங்களுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு சுபாவமாக இருக்கக்கூடிய காரியம் இது. ஏன் இது சுபாவ காரியம், ஏன் சுபாவத்துல இல்லாத காரியத்தை ஏன் பண்ணப்படாதுன்னா, அது அவனை உத்தரணம் பண்ணக்கூடிய கர்மாவாக இருக்காது. ஒத்தனுடைய ஜெனட்டிக் காம்போசிஷன் ஒண்ணு உண்டு, அது நம்ம சயின்டிபிக்கலா நம்ம மறுக்க முடியாத ஒண்ணு. இப்போ இந்த என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குன்றதுக்கு, நாம் என்னுடைய பாடியினுடைய காம்போசிஷன், நான் உட்கொள்ற ஆகாரங்கள், என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய எக்கோசிஸ்டம், அதை தவிர என்னுடைய திங்கிங் எல்லாமே சேர்ந்து தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்டு தான் என்னுடைய திங்கிங்கோ என்னுடைய நடவடிக்கையோ இருக்கு. இதை இருக்கிற ஸ்டேஜில இருந்து மேலே எடுத்துன்னு போகணுமா கீழே கொண்டு போகணுமாங்கிறது தான் க்வெஸ்சன். மேலே நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒத்தனை எல்லாருடைய லட்சியமும் மோட்சம் அடையிறது அப்படிங்கிறது தான் பிரிமைஸ். அப்ப மோக்ஷம் தான் எல்லாருக்கும் தேவைங்கிற போது, மோக்ஷத்துக்கு அதிகாரித்துவத்தை வந்து ஒருத்தனுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய பிரயத்தனம். அப்போ மோக்ஷத்துக்கான அதிகாரித்துவம் ஒருத்தனுக்கு வரணும்னா, அவன் இருக்கிற நிலையிலிருந்து மோட்ச அதிகாரித்துவம் ஏற்படக்கூடிய தன்மையை இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சாத்வீக தன்மை இன்க்ரீஸ் ஆகணும், அந்தக்கரண சுத்தி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கர்மாக்கள் இந்த உன்னுடைய பொசிஷனுக்கு இந்த பர்டிகுலர் விதமான கர்மாக்கள் உனக்கு ஸ்ரேயச கொடுக்கறதுன்னு சொல்றது சாஸ்திரம். அதையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணும் பொழுது அந்த கர்மா என்ன ஆகிறது, இன்னும் ஃபாஸ்டா ஒருத்தனை வந்து அந்தக்கரண சுத்தி சித்த நைஷ்சல்யம் ஏற்படுத்துறதுக்கு ஹேத்துவாக இருக்கு. அதுதான் கர்மயோகம்னு சொல்றோம். அப்ப இந்த கர்மயோகங்கள் எல்லாம் எதற்காக நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு? மோட்சத்துக்கு தான். அப்போ அதுக்கான பரிபக்குவம் மொத்தனுக்கு வந்துடுத்துனதுக்கு அப்புறம் அவன் அந்த மோட்சத்தை ஆசிரியச்சு போக வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அதுக்காக தான் இது எல்லாம் நடந்திருக்கு. ஆனா சாஸ்திரம் யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத்துன்னு அவனுக்கு சொல்லியிருக்கு, அகரணே பிரத்யவாயான்னு சொல்றது. இப்போ அவனால மோட்சம், மோட்சத்துக்கு அதிகாரித்துவம் ஒருத்தனுக்கு வந்துடுத்து மோட்சத்தை தேடி போக வேண்டி இருக்கு. ஆனா இந்த சாஸ்திரம் மேல அவனுக்கு ஸ்ரத்த இருக்கு. சாஸ்திரத்துக்கு மேல ஸ்ரத்த இருக்குன்னா அவன் இந்த காரியத்தை விட்டுட்டு மோட்சத்தை ஆசிரியச்சு போகிறது கஷ்டம்.
ஏன்னா ஞான நிஷ்டை இருந்தாதான் மோட்சம் சித்திக்கும். அதுக்கு முதல்ல சிரவணம் பண்ணி ஞானத்தை அடையணும். ஞானம் அடையறதுக்கு இந்த புத்தி இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகி உட்கார்ந்து சிரவணம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த கர்மாவில மாட்டின் இருக்கவனால அது பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணணும், சாஸ்திரமே வந்து அவனை விடுவிக்க வேண்டிய அவசியமாகும். அதனாலதான் விவிதிஷா சந்நியாசம்னு ஒரு சந்நியாசத்தை சாஸ்திரம் அலோ பண்றது. வேதித்தும் இச்சா விவிதிஷா, இந்த ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கின்ற இச்சை, இச்சை மட்டும் இல்லைங்க, இச்சையும் இல்லை இச்சையும் இருக்கிறது, அதிகாரித்துவம் இருக்கிறது, சமாதி சட்ட சம்பத்தி, ஒருவனுக்கு வைராக்கியம் சமதமம் முதலான குணங்கள் இருக்கு. அப்போ பரிபக்வம் ஏற்பட்ட ஒருவன் ஞானத்தை ஆசிரியிச்சு போறது விவிதிஷா சந்நியாசம். அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சாஸ்திர சம்மதமான ஒரு விஷயம்ங்கிறத இந்த ஸ்லோகம் காமிக்கிறது. அப்படித்தானே ஆச்சாரியால் இதை எடுத்துன்னு போறாரு. ஏன் வேத அவிநாசினம் நித்தியம், அது ரொம்ப முக்கியம். ஆத்மா காரியம் செய்வதில்லைன்னு சொல்றது ஒண்ணு, காரியம் செய்யாத ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவன் காரியம் ஏன் செய்ய போகிறான் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ இது ஓரளவுக்கு வித்வத் சந்நியாசத்தை சொல்றதுனாலும் காரியம் செய்ய வேண்டியது இல்லை சில பேருக்குங்கிறது இங்கே பர்மிட்டட் ஆகுது. யாரா இருந்தாலும் சாஸ்திர விகிதமான காரியத்தை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லலை. சசிய காரியம் நவித்தியத்தையே சொல்ற இடத்துலையும் அதை தான் சொல்றாரு. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது. பிரைமரிலி சர்வகர்ம சந்நியாசத்தை தான் பகவான் சொல்றாருனாலும் கர்ம சந்நியாசத்தையும் அதிகாரித்துவம் இருக்கிறவனுக்கு, ஏன்னா ரெண்டு விதமான நிஷ்டை இருக்குங்கிறதையும் சொல்லிடுறார் அந்த இடங்கள்ல சொல்ற. கர்மயோக நிஷ்டை இல்ல ஞான நிஷ்டை, ரெண்டுமே ரெண்டு விதமான லைஃப் ஸ்டைல், சாங்கியம் யோகம்னு ரெண்டு விதமான விஷயத்த பகவான் சொல்றார். ரெண்டு பந்தானோ, பின்னாடி இந்த இடத்துல பாஷ்யகாரர் சொல்ல வர, ரெண்டு விதமான வழி இருக்குப்பா. இன்னும் கர்மா வழியாக கர்ம யோகத்தை பண்ணிட்டு சிரவணம் பண்றது, இன்னொன்னு கர்மாவை தியாகம் பண்ணிண்டு நீ சிரவணத்தை மட்டும் முக்கியமா வச்சுன்னு பண்றது. இந்த ரெண்டு பந்தி இருக்கு, சாங்கியம் யோகம். பரிபக்குவம் ஓரளவு அடைஞ்சவனுக்கு சாங்கிய யோகம் சாங்கியமாகவும், பரிபக்குவத்தை இன்னும் ஆசிரியிருக்கிறவனுக்கு கர்மயோகமாகவும் பிரித்து சொல்றார். வேத பாஷ்யம் விஜானாதி அவிநாசினம் அந்தியபாவ விகாரரகிதம் நித்யம் ஜராமரண ரஹிதம் நினைக்கிறாரு. யோ வேத இதி சம்பந்தா, ஏனம் அதாவது வந்து வேத விஜானாதி, யார் தெரிந்து கொள்கிறானோ எதை, விநாசினம் அந்தியபாவ விகாரரகிதம், இந்த மாதிரி சொரூபம் மாற்றங்கள் இல்லாத சொரூபத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ என்று சம்பந்தம். ஏனம் பூர்வேண மந்திரேன உக்த லக்ஷணம் அஜம் ஜென்மரகிதம் அவ்வயம் அபக்ஷயரகிதம் கதம் கேன பிரகாரேன ச வித்வான் புருஷா அதிகிருத்தா ஹந்தி ஹனனக்ரியாம் கரோதி. பிறப்பில்லாத அஜம் ஜென்மரகிதம் அவ்வயம், பிறப்பு மாற்றம் அபக்ஷயரகிதம் தேய்மானம், இதெல்லாம் எதுக்கு இருக்கு? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், குணங்களுக்கு தான் இருக்கு, ஆட்ரிபியூட்ஸுக்கு தான் இருக்கு. குணினாக இருக்கக்கூடிய யார் இதெல்லாம் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கிற சுரூபம் இருக்கே அது மாற்றத்துக்கு உட்படாது. அதனால பிறப்பில்லாதது தேய்மானம் இல்லாததாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை
அறிந்தவன் கேன பிரகாரேன சகா வித்வான் புருஷா அந்தி ஹனன கிரியாம் கரோதி, அதை அறிந்த ஒருவன் எப்படி காரியத்தில் ஈடுபடக்கூடிய, கதம் வா காதையதி ஹந்தாரம் பிரயோஜயதி, கொலை செய்பவன் இவனும் கொல்றதில்லை, கொலை செய்யறவன பிரேரணை பண்றதும் இல்லை, தூண்டுறதும் இல்லை. பாஷ்யக்காரர் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றார், ந கதஞ்சித்து கஞ்சித்து ஹந்தி, ந கதஞ்சித்து கஞ்சித்து காதையதி இது உபயத்திர ஆக்ஷேபகா ஏவ அர்த்தா பிரஷ்னார்த்த அசம்பவா. எப்படி கொல்ல போகிறான், நான் அது கேள்வியா இல்ல கொல்ல போவது இல்லைன்னு சொல்ல வருதான். எப்படி கொல்லுவான்னா கத்தி எடுத்து கொல்லுவான்னு இங்க அர்த்தம் கிடையாது. அதாவது பை நிறைய இருக்க பேங்க் பேலன்ஸ், கோடி கோடியா பேங்க் பேலன்ஸ் இருக்கிற ஒருத்தன் எப்படி பிச்சை எடுக்க போகிறான் அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி பிச்சை எடுக்க போகிறான்னா ரோடுக்கு போய் பிச்சை எடுக்க போயிறான்னு அர்த்தம். அது சொல்றது வர்றது இல்லை விஷயம், அது வந்து ஆக்ஷேபார்த்தம் கேள்வி. அது அவன் எப்படி அவன் ஏன் அப்படிலாம் செய்ய போறான்னா அவன் செய்ய போறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துலையும் கதம் காத்தையத்தி ஹந்தி கம்னு சொல்லும்பொழுது அவன் கஞ்சித்து கதஞ்சித்து கஞ்சித்து எப்படியும் யாரையும் கொல்லப்போவதும் இல்லை கொல்விக்கப் போவதும் இல்லை என்பது கேள்வியாக இல்லை ஆக்ஷேபார்த்தந்தான். செய்ய போவதில்லை, எப்படி செய்ய போகிறான்னா எப்படியும் செய்ய போவதில்லைன்னு அர்த்தம்னு சொல்ற. கேத்துவர்த்தஸ்ய துல்லியத்வாத் விதுஷா சர்வகர்ம பிரதிஷேதா ஏவ பிரகரணார்த்தா அபிப்ரேதா பகவதா. இது எதுக்கு கொல்லுவது கொல்ல வைப்பதுன்னு ரெண்டு எதுக்குன்னா, ஹேத்துவர்த்தஸ்ய துல்லத்வாத் ரெண்டுக்கும் ஒரே ஹேத்துதான், கர்த்திருவம் இல்லைன்றதுதான் காரணமே ஒழிய, அதனால துல்லியமான ஹேத்துவர்த்தம் இருக்கிறதுனால இங்க வந்து கொல்றது கொல்ல வைக்கிறது அதுதான் என்னன்னா சர்வ கர்மம் எந்த விதமான கர்மாவும் அவனுக்கு சர்வ கர்ம பிரதிஷேதா. அதனால ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, ரெண்டு சொல்ற அவன் கொல்வதில்லை கொல்ல வைப்பதில்லை. நேரடியாக அவன் கையை வச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் சரி, இல்ல மனசால வாக்குனால ஒருத்தனை வந்து பேசி பண்ண வைக்கிறது ரெண்டுமே கர்மாதான். நீயாக பிசிக்கலா பண்ற ஆக்ஷனும் கர்மாதான், வார்த்தையினால பண்றதும். அதனால ரெண்டும் ஒரே ஹேத்து அர்த்தம் இருக்கு, காரணம் இருக்கிறதுனால சர்வ கர்ம பிரதிஷேதா ஏவ பிரகரணார்த்தா, எல்லா விதமான கர்மாவும் நிராகரிக்கப்படுறது. நிஷேதம் பாதிதம், நிஷேதம் பாதம் ரெண்டு உண்டு. இந்த பாதம்ங்கிறது என்னன்னா, பாதிதம்னா புத்தியினால் நிராகரிக்கப்படுறது பாதம். இந்த பாதம் தான் இந்த ஞானம். எப்படி வந்து இந்த ஞானம் ஏற்படுறது, ஞானத்தினுடைய விவகாரம் இப்ப நீ கிருஷ்ணருக்கு வந்து ஞானம் பகவான் ஞானம் இருக்கா இல்லையா, இருந்தா அவர் எப்படி காரியம் பண்றார் அப்படிங்கிற கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சங்கரர் ஞானி, சர்வம் எதுவுமே எல்லாம் மாயை, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னா காரியம் எப்படி செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது அங்கதான். எப்படி இந்த ஞானம்னா பாதம், பாதான்னு சொல்றோம், பாத சாமானாதிகரண்யம் பாதிதா நிவர்த்தி. சூரியன் உதிக்கிறதுன்னு எடுத்துக்கிறோம், சூரியன் கிழக்க உதிக்கிறது, இது நம்ம பாக்குறது. சூரியன் உதிக்கிறது நம்ம பார்க்கறோம், தினம் காத்தால பார்த்தா சூரியன் உதிக்கிறது. ஆனா நமக்கு என்ன ஞானம் ஏற்படுது, சயின்ஸ் படிச்சா சூரியன் உதயம்னு ஒண்ணு கிடையாது, அது இருக்கிற இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு. பூமியினுடைய மூமெண்ட்னாலதான் சூரியன் உதயமாக தெரியுது. இப்ப அந்த ஞானம் ஏற்பட்டுடுச்சு, என்ன ஞானம், சூரியன் உதிப்பதில்லை. ஆனா கண்ணுல காட்சி தெரியறது சூரியன் உதிக்கிறது, ஆனா புத்தியில சூரியனுக்கு உதயம் கிடையாதுங்கிற ஞானம் ஏற்பட்டுருது, அதுதான் பாதிதம். பாதம் பாத அந்த ஞானத்தினால சூரியோதயம் நெகேட் செய்யப்படுகிறது. நான் சூரியன் உதயத்தை பாக்குறேங்கிறது நெகேட் ஆல, பாக்குறது அதே தான், ஆனா
உதிப்பதில்லைன்றது ஞானத்தினால எனக்கு சித்திச்சிருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஞானம். காரியம் நடக்கிறதுனாலும் கர்த்திருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால கர்ம தியாகமாக ஏதுவர்த்தஸ்ய துல்லியத்வாத் விதுஷா சர்வகர்ம பிரதிஷேதா ஏவ பிரகரணார்த்தா அபிப்ரேதா பகவதா அந்தே அந்தே ஹேது ஆக்ஷேபா உதாரணார்த்தத்வேன. அது ஏன் ஹனன கிரியாவை சொன்னார், கொலையை சொன்னார்னா உதாரணமாக சொல்றார். அது ஏன் வந்து ஹனன கிரியாவை உதாரணமாக சொல்றார்னா பிரதமம் அல்ல நியாயம். விஸ்வநாதன் ஆனந்த் வந்து செஸ் சாம்பியனா இருக்கான், வேர்ல்டு சாம்பியன். நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னா வேர்ல்டுல இருக்கிற ஒரு ஒரு செஸ் பிளேயரையும் போய் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. விஸ்வநாதன் ஆனந்த் ஜெயிச்சா நம்ம வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆயிடலாம். அதுதான் பிரதமம் அல்ல. எவன் வந்து ஃபர்ஸ்டா இருக்கானோ மல்லன் அவனை ஜெயிக்கணும். அப்போ இருக்கிறதுலயே எந்த காரியத்தை வந்து செய்யறதில்லைன்னு நீ வந்து காமிச்சா மற்ற காரியத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆயிடுதுன்னா ஹனனக்கிரியா. அதனாலதான் ஹந்தேஷு ஆக்ஷேபா. கொலையோட ஒரு மோசமான காலையும் கிடையாது. அதை செய்யும் பொழுதே கர்த்தத்துவம் இல்லைன்ற போது மற்ற காரியத்துக்கு சொந்தமாக அது அப்ளை ஆயிடும். அதனால உதாரணார்த்தத்வேன எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டார். விதுஷா கம் கர்ம சம்பவே ஹேது விசேஷம் பஷ்யன் கர்மாணி ஆக்ஷிபதி பகவான் கதம் சபருஷா. வித்வானுக்கு கர்மம் செய்ய வேண்டிய காரணம் இல்லை. ஹேது விசேஷம் பஷ்யன் எதை என்ன ஹேது இருக்க போகிறது? ஒரு ஞானி எதற்காக காரியம் செய்ய வேண்டியிருக்கு? நம்ம ஏன் பண்றோம்? இந்த காரியம் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் சித்திக்க போறது, நான் போக்தாவாகிறேன். கர்த்தா காரியம் பண்றது போக்தாக்காக தானே. இதை நான் செய்தால் இதை அனுபவிக்க முடியும், இன்செக்யூரிட்டி போகும், இந்த சுகத்தை அனுபவிக்கலாம். அந்த போக்திருத்துவத்தை ஆசிரியத்தான் கர்த்திருத்தம் இருக்கு. ஆனா யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே ஆவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லா இடத்துலையும் வெள்ளப்பிரவாகமாக இருக்கும் பொழுது ஒருவன் கிணத்தை தேடி போக போவதில்லை தண்ணிக்காக சொல்றார். அந்த மாதிரி சர்வம் சர்வா சர்வ சர்வம் தான் அப்படிங்கிற பொழுது ஒரு ஒரு தனித்தனி விஷயத்தையும் ஒருத்தன் ஆசிரியத்து போக போறதில்லை அப்படிங்கிற போது ஒரு ஞானிக்கு கர்ம சம்பவத்துமே கிடையாது. விதுஷகா கம் கர்ம அசம்பவே ஹேது விசேஷம் பஷ்யன்னு கர்மாணி ஆக்ஷிபதி பகவான் அவனுக்கு கர்மவில்லை என்று ஆக்ஷேபம் என்றார். இப்போ ஒரு பூர்வபக்ஷம் வருது, ஒரு கேள்வி கேட்கிறான். நனு உக்தஹா ஏவ ஆத்மனா அவிக்கிரியத்துவம் சர்வ கர்ம அசம்பவ காரண விசேஷா. ஏற்கனவே சொன்னது தானே ஆத்மா வந்து காரியம் இல்லாததுன்னு சொன்னது தானே. இது என்னத்துக்கு திருப்பி இதை சொல்றார்? சத்தியமுக்தா நதுசா காரண விசேஷா அந்யத்வாத் விதுஷா அவிக்கிரியாத் ஆத்மனஹா இது. ஆத்மாவை பத்தி சொன்னாருப்பா, இங்க வந்து வித்வான பத்தி சொல்றார். ஏன்? வேத அவிநாசி, யார் தெரிந்து கொள்கிறானோ அவனுடைய அவனுக்கு கர்மா கிடையாது, ஆத்மாக்குன்னு இல்லை, தெரிந்து கொள்கிறவனுக்கு அந்த வித்தியாசம் இருக்கேன். நகி அவிக்கிரியம் ஸ்தானும் விதிதவதா கர்மன சம்பவதி. இது என்ன தமாஷா இருக்குங்கிறான் பூர்வபக்ஷம். என்னன்னா ஒரு மரக்கட்டை இருக்கு, ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்கு, அது குச்சியில வந்து சட்டையங்கட்டையும் போட்டு சட்டியை போட்டு கவுத்து வச்சிருக்கு பறவைகளை வந்து விரட்டுறதுக்காக. இப்ப நான் அதை பார்க்கறேன், அதை பார்த்தா
அதுக்கு ஒன்றும் அது ஒன்றும் காக்காவை விரட்டுறது இல்லை, பறவையை விரட்டுறது இல்லை, அது சும்மா தாண்டா நிற்கிதுன்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டுடுது. ஸ்தானம் அவிக்கிரியம், அதுக்கு மாற்றம் இல்லை, அது மரம் அப்படியே நிற்கிறது, சோழ காட்டு பொம்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு கர்மா கிடையாது, எனக்கும் வந்து ஆக்ஷன் இல்லை, நான் ஆக்ஷன் இல்லாமல் போயிட்டேன். ஏன், நான் அது ஆக்ஷன் இல்லாத ஸ்தானுவை பார்த்துட்டதுனால எனக்கு ஆக்ஷன் கிடையாதுங்கிறது என்ன லாஜிக் இதுன்னு கேட்குறான். ஆத்மாவுக்கு காரியம் இல்லைங்கிறது சரிப்பா, அதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு காரியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தெரிஞ்சுக்கிறவன் வேற, அது வேற தானே, அது வேற ஒரு பொருள். இப்போ மரம் இருக்கு, மரத்துக்கு ஆக்ஷன் இல்லை, கட்டை அப்படியே சும்மா கிடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஆக்ஷன் இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கிற கேள்வி. இது கேதுன்னா விதுஷ ஆத்மத்வா அப்படி இல்லைப்பா. அங்க வந்து அந்த சோளக்காட்டு பொம்மை மரக்கட்டை வேற, நீ வேற, அதனால அது ஆக்ஷன் செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு ஆக்ஷன் இல்லைங்கிறது வந்து லாஜிக் கிடையாதுனாலும் இந்த இடத்துல விதுஷா ஆத்மஸ்வா வித்வானுடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம், ஒத்தனுடையதே ஆன சொரூபத்துக்கு காரியம் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு காரியம் இல்லைன்னு சொல்லிதான் ஆகணும். விதுஷா ஆத்மஸ்வாத், அவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு காரியம் இல்லைன்னா அவனுக்கு காரியம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்குது சொல்ற. ந தேகாதி சங்காதஸ்ய வித்வத்தா, வித்வான் தான் ஆத்மான்னு சொல்லணுமே ஒழிய, வித்வானுடைய யாரு வித்வான், ஞானம் எங்க ஏற்படுறது? உடம்புல ஏற்பட முடியுமா? தேகாதி சங்காதஸ்ய ந வித்வத்தா, தேகம்ன்றது ஜடம், இந்திரியங்களும் ஜடம், சூக்ஷ்ம தேகமும் ஜடம்தான், அது எல்லாமே சாப்பாட்டுனால ஏற்படக்கூடிய பரிணாமம்தான். அந்த ஜடவஸ்துக்கு வந்து உயிர் கொடுக்கறது எதுனா ஆத்மஸ்வரூபம் தான். அப்போ தேகத்துக்கு வந்து வித்வத்துவம் இருக்க முடியாது, ஆத்மாவுக்கு தான் இருக்க முடியும். அதனால தேகாதி சங்காதஸ்ய வித்வத்தா அர்த்தா பாரிசேஷ்யாத் அசங்கதா ஆத்மா வித்வான் அவிக்ரியா இது தஸ்ய விதுஷா கர்ம சம்பவா தாக்ஷேபா யுக்தா கதம் சபுருஷா இது. அதனால தேகத்துக்கோ இந்திரியங்களுக்கோ இல்லை இருக்க முடியாதுன்னா வித்வத்வம் ஆத்மாக்கு தான் இருக்கணும். அதனால வித்வான் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருப்பதனால் ஆத்மாவுக்கு கர்மம் இல்லை என்பதனால் வித்வானுக்கு கர்மம் இல்லை அப்படின்னு சர்வகர்ம சந்யாசம் தான் சொல்லப்படுறதுன்னு தான் பாஷ்யக்காரரும் சொல்றார். யதா புத்தியாதி, இந்த ஞானம் எப்படி ஏற்படுதுங்கிறத சொல்றார். யதா புத்தியாதி ஆகிருதஸ்ய சப்தாதி அர்த்தஸ்ய அவிக்ரியா ஏவ சன்னு புத்தி விருத்தி அவிவேக விஜானேன அவித்யா உபலப்தா ஆத்மா கல்பியதே ஏவமேவ ஆத்மான ஆத்மானாத்ம விவேக ஜானேன புத்தி விருத்தியா வித்யா சத்தியரூபையா ஏவ பரமார்த்ததா அவிக்ரியா ஏவ ஆத்மா வித்வானுச்சதே. என்ன கேள்வினா, இந்த ஞானம் எப்படி ஏற்படுறது? புத்தியில ஏற்படுறதா, விருத்தியாத்மகமாக ஏற்படுறதா? ஏன்னா மற்ற ஞானங்கள்லாம் புத்தியில விருத்தியாக ஏற்படுறது, இது மரம் அப்படிங்கிற ஞானம் புத்தி விருத்தி தான். புத்தியாகிருதஸ்ய சப்தாதி அர்த்தஸ்ய அவிக்ரியா ஏவ சன், புத்தி விருத்தி அவிவேக விஜானேன அவித்யா உபலப்தா, புத்தி மைண்ட் கவர் பண்ணி ஆத்மாவை கவர் பண்ணி பல விஷயங்களை காண்பிக்கிறது சப்தாதி அர்த்தஸ்ய. அது இந்த புத்தியில விருத்தியாத்மகமாக எப்படி உனக்கு வந்து அவித்திய விஷயங்கள்லாம் வந்து அதனுடைய ஞானம் ஏற்படுறதோ அதே மாதிரி ஏவமேவ ஆத்மா அனாத்ம விவேக விஜானேன புத்தி விருத்தியா வித்யா சத்தியரூபையா ஏவ பரமார்த்ததா அவிக்ரேகா ஏவ ஆத்மா வித்வானுச்சதே. இந்த இதுவும் அகண்டாக்கார விருத்தின்னு சொல்லுவோம். இன்னும் விருத்தியாத்மகமாக இந்த அஜானத்தை நிவிற்த்தி பண்ற ஒரு விருத்தி ஏற்படுறது, அஜான நிவர்த்தகமான விருத்தி. அது அஜானத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த விருத்தியும் விழுந்துடுறது. எந்த ஏணி வழியா ஏறி மேல போறோமோ ஏணியும் தள்ளி விட்டுற மாதிரி இந்த ஞான விருத்தியானது அஜானத்தை நிவர்த்தி பண்ணி சுத்தமான ஆத்மஸ்வரூபம் தானா நிக்கிறது, அவ்வளவுதான். இருளை நீக்கிறது தான் பிரகாசத்தினுடைய வேலை. இருக்கிற வஸ்துவை காமிக்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா வஸ்து சுத்தமாக இருக்கு.
நான் இருக்கிறேன்றது நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். நான் இன்னது இன்னது இன்னதுன்னு நான் மாத்தி மாத்தி என்ன எடுத்துக்கிறேனே, அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆச்சுன்னா என்னுடைய சொஸ்வரூபம் என்னங்கிறது தானா பிரகாசிக்கிறது. அப்போ அந்த விருத்தி, அஜ்ஞான நிவர்த்தகமான புத்தி விருத்தியானது வித்வானுக்கு ஞானத்தை ஏற்படுத்துறது. அப்படிதான் இந்த ஞானம், விதுஷா கர்ம சம்பவ வச்சனா தியானி கர்மாணி சாஸ்திரேன விதீயந்தே தானி அவிதுஷா விஹிதானி இ பகவதா நிச்சயா அவகம்யதே. அப்போ அந்த மாதிரி விருத்தினால ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த கர்மாவனால என்ன பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு மட்டும் இல்ல அசம்பவ வச்சனா செய்ய முடியாது. ஏன், கர்த்தத்துவம் இருந்தாதான் கர்மம் செய்ய முடியும். கர்த்தத்துவம் இல்லாத ஒருத்தனுக்கு கர்மா பாசிபிள் இல்லை, காரியம் நடந்துட்டு இருக்கலாம் ஆனா அதை கர்மான்னு சொல்ல முடியாது. சூரியன் உதிக்கிறதுன்னு சொல்ற மாதிரிதான். அப்போ அப்போ அதனால அந்த சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட கர்மா யாருக்குன்னா அவிதுஷா விஹிதானி, ஞானம் இல்லாதவனுக்கு தான் வைதிக கர்மா சொல்லப்பட்டிருக்குன்றது பகவான் நிச்சயமாக இங்க சொல்றார். எக்ஸ்பிளிசிட்டாவே சொல்லிடுறாரு, வேத அவிநாசினம் நித்யம் கதம் சபுருஷ பார்த்த சந்தி காத்தையதி. எவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு கர்மம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, எவனுக்கு அறியாதவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் வைதிக கர்மா அப்படின்னு பகவானுடைய அபிப்பிராயம் சொல்றார். நானும் வித்யாபி அபிதுஷா ஏவ விதீயதே விதித வித்யஸ்ய பிஷ்டபேஷணவது வித்யா விதான கேக்குறான். இது என்னது, அவித்வானுக்கு தான் வந்து கர்மான்னு சொல்ற, சரி ரைட்டு. வித்யா வேதத்துல சொல்லி இருக்கிற ஞான விஷயம் யாருக்கு, அவிதும் அவிதுஷனுக்கு தான் இல்லையா. அஜ்ஞானிக்குதான் ஞானம், அஜ்ஞானிக்குதான் கர்ம. என்ன, ஏன்னா ஞானிக்கு வந்து திருப்பி ஞானம் சொல்லணும்னா பிஷ்ட பேஷணம் பிரசஞ்சமாவே பிரசஞ்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. நானு வித்யாபி அவிதுஷா ஏவ விதியது விதித வித்யஸ்ய பிஷ்ட பேஷணவது வித்யா விதானாது விதான ஆனர்த்தக்கியார். ஏற்கனவே ஞானிக்கு நீ வந்து ஞான விஷயத்த சொல்றேன்னு சொல்ல முடியாது. இப்ப கர்மகாண்டமும் அஜ்ஞானிக்கு தான், ஞான காண்டமும் அஜ்ஞானிக்கு தான்னா என்ன, இது ஒண்ணு சரியா இல்லையேன்னு கேட்டான். தத்ர அவிதுஷா கர்மாணி விதி என்தே ந விதுஷா இது விசேஷா ந உபபத்தியதே. எல்லாமே அவித்வானுக்கு தான் அப்படின்னு சொல்லிடலாமே. இப்ப நீ வந்து இந்த மாதிரி வந்து கர்மா வந்து அவித்வானுக்கு தான் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விசேஷம் பண்ணி சொல்றது சரியில்லையா. ஆட்சிக்கார சொன்னா அனுஷ்டேயஸ்ய பாவ அபாவ விசேஷ உபபத்தேகே, செய்யப்படுற காரியம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத பொறுத்துதான் ஒருத்தனுடைய பிரவருத்தி இருக்க முடியும். எக்ஸ்பிளைன் பண்றார், அக்னிஹோத்ராதி விதி அர்த்த ஜான உத்தர காலம் அக்னிஹோத்ராதி கர்ம அநேக சாதன உபசம்ஹார பூர்வகம் அனுஷ்டேயம் கர்த்தாஹம் மம கர்த்தவியம் இது ஏவம் பிரகார விஜானவதா அவிதுஷா யதானுஷ்டேயம் பவதி நது ததா நஜாயதே இதி ஆதி ஆத்மஸ்வரூப விதி அர்த்த ஜானோத்தர கால பாவி கிஞ்சித் அனுஷ்டேயம் பவதி. ஞான விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒரு காரியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதனால கர்த்தத்துவம் இருந்தாதான் இந்த விஷயத்தை கேட்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா இப்ப அக்னிஹோத்திராதி விதி அர்த்த ஜானோத்தர காலம், அக்னிஹோத்திரம் இப்படி செய்யணும்னு ஒரு விதி இருக்கு, அக்னிஹோத்திரம் செய் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ணணும், நீ எப்படி செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உத்தர காலம் அக்னிஹோத்திராதி கர்ம அநேக சாதன உபசம்ஹார பூர்வகம் அனுஷ்டே, தெரிஞ்சுட்டு அதை செய்ய வேண்டியிருக்கிறது. அநேக சாதன உபசம்ஹார பூர்வகம், அதுக்கு வந்து எப்படி ஆகுதி கொடுக்கணும், எதனால் ஆகுதி கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், அதுக்கு எப்படி அக்னியை வளர்க்கணும், இதெல்லாம் இது இந்த இத்தனை பிரகார பிரக்கிரியைகளும் தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. கர்த்தாகம் மம கர்த்தவியம் இது ஏவம் பிரகார விஞ்ஞானவதா, நான் செய்கின்றவன்
இதை நான் இவ்வாறு செய்ய வேண்டும், இது வந்து என்னுடைய நான் செய்ய வேண்டிய அக்னி, இதெல்லாம் இருக்கு. இந்த விஞ்ஞானவதா அவிதுஷா எதா அனுஷ்டயம் பவதி, எப்படி அந்த ஒரு அஜ்ஞானியானவன் செய்யணுமோ அத மாதிரி அவிதுஷான்ற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கனால அஜ்ஞானின்னு சொல்ல வேண்டியது. எதா அனுஷ்டயம் பவதி அது ததா, அந்த மாதிரி ஜாயதே ஜாயதே நஜாயதே மிரியதே நமிரியதே நாயம் பூத்வா பவிதான பூயா அஜா நித்யா சாஸ்வதா, இந்த மாதிரி வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஆத்மஸ்வரூப விதி அர்த்த ஜானோத்தர கால பாவி கிஞ்சித் அனுஷ்டயம், இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணுமா? ஆத்மா வந்து சர்வமாக நித்தியமாக இருக்கிறது, மாற்றம் இல்லாமல் இருக்கிறது, இதை எப்படி செய்யணும் அதை அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? இந்த ஆத்மா எதுவும் செய்யாத இருக்கிற ஆத்மா அப்படின்னு வாக்கியம் சொல்லியிருக்கேன், இப்ப இதை பண்றதுக்கு வந்து நம்ம என்ன ஆஜ்யம் தேவையா இல்ல ஹவிஸ் தேவையான்னு கேட்க முடியுமோ? நகிஞ்சித் அனுஷ்டேயம் பவதி. அதனால இந்த வாக்கியங்கள் அஜ்ஞானிக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. ஞானாசிரியத்துக்கு ஏன்னா இது கர்ம தேவையில்லை, அந்த விஷயங்கள்லாம் கர்த்தத்துவம் தேவையில்லை, அந்த காரியங்கள் கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது விஷயங்களை செய்யறதுக்கு உனக்கு கர்த்தத்துவம் தேவை. அதனால அது அவித்வானுக்கு தான் சொல்லி இருக்கு, ஏன்னா அவித்வான்ட்டுதான் கர்த்தத்துவம் இருக்கு. அப்போ கர்த்தத்துவம் தேவையான விஷயங்கள் கர்த்தத்துவம் இருக்கிறவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்க கர்த்தத்துவம் தேவையில்லையே, கர்த்தத்துவம் தேவையில்லாத விஷயத்தை வித்வானுக்கு சொல்லி இருக்குன்னு நீ ஏன் சொல்ல முடியாதுன்னு கேக்குற. இங்கு நாகம் கர்த்தா ந போக்தா இத்தியாதி ஆத்ம ஏகத்துவ அகிருத்துவாதி விஷய ஜானாத்து அந்நியத்தே ந உற்பத்தியதே இது ஏஷா விசேஷா உபபத்தியதே. நாகம் கர்த்தா ந போக்தா, நான் கர்த்தா இல்லை நான் போக்தா இல்லை இத்தியாதி ஆத்ம ஏகத்துவ ஆத்மஸ்வரூபம் சர்வமாக இருக்கக்கூடிய சுரூபம் ஏகத்துவம்னு சொல்ற ஒன்றுதான், சர்வம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆத்மா அகர்த்திருத்வாதி விஷய ஞானாது அந்நியது ந உற்பத்தியதே இது ஏஷா விசேஷா உபபத்தியதே. நான் அகர்த்தா காரியம் கர்த்தத்துவம் இல்லாதவன் விஷய ஞானாது அந்நியது, அந்த விஷய ஞானம் தவிர வேற விஷயம் இதில் இல்லை. ஞானம் ஒன்றுதான் அந்த வாக்கியங்கள்னால சொல்லப்படுறது, அதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ணணும் இல்லை. தத்துவமசி நான் அதுக்கப்புறம் அதை வச்சு நீ ஒரு காரியம் பண்ண வேண்டியதில்லை. அந்த விஷயம் அகர்த்திருத்துவ ஞானத்தை தவிர அந்த அந்த வாக்கியங்கள்னால வேற எதுவுமே பிரேரணை பண்றது ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை அந்த வாக்கியங்கள் நீ ஞானத்தை அடையறதுக்கு மட்டும்தான் அந்த வாக்கியங்கள் உபயோகப்படுறது, அதுக்கப்புறம் ஏதாவது கர்ம செய்யறதுக்கான விஷயம் இல்லை, வாக்கியம் இல்லை. அது எப் புனகா கர்த்தாகமிதி வேத்தி ஆத்மானம் தஸ்ய மம இதம் கர்த்தவியம் இது அவசியம் பாவீனி புத்தி சாது ததபேட்சையா சா அதிக்ரியதே இது தம் பிரதி கர்மாணி. அப்போ அந்த கர்த்தாகமிதி வேத்தி ஆத்மானம், நான் காரியம் செய்கின்றவன் என்கிற எண்ணமுடையவன், கர்த்தாகம் நான் செய்கின்றவன் இ யார் தன்னை அப்படி தெரிந்து கொள்கிறானோ தஸ்ய மம இதம் கர்த்தவியம் இது அவசியம் பாவம், இதை நான் செய்ய வேண்டும்ன்ற புத்தி இருந்ததுன்னா அவனுக்கு தான் இந்த கர்மா, இது அக்னிஹோத்ராதி கர்மா. நான் செய்கின்றவன் இல்லைன்ற போது இந்த கர்ம வாக்கியங்கள்லாம் அவனுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சகாச்ச அவித்வான் உபௌ தௌன விஜானீதா இது வச்சனார் விசேஷித்தஸ்ய ச விதுஷா கர்ம ஆக்ஷேப வச்சனாத் கதம் சபுருஷா தஸ்மாத் விசேஷித்தஸ்ய அவிக்ரிய ஆத்மதர்ஷினா விதுஷா மோக்ஷோஸ்ச சர்வகர்ம சந்நியாசேயேவ அதிகாரா. ஞான ஞானி விதுஷா விசேஷித்தஸ்ய அவிக்ரிய ஆத்மதர்ஷினா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆத்மா ஸ்வரூபம்
எது வந்து காரியம் இல்லாத விக்ரிய மாற்றம் இல்லாத சுரூபம் என்னுடைய ஆத்மஸ்வரூபம்ன்ற ஞானம் எவனுக்கு ஏற்பட்டிருக்கோ வித்வான் அவனுக்கு முமுக்ஷோஸ்கேன்னு ஆட் பண்றார் பாஷிகார. மோக்ஷம் அடையணும் என்ற ஆசை இருக்கின்றவன் வித்வானாக இருந்தாலும் சரி மோக்ஷத்தை அர்த்திப்பவனாக இருந்தாலும் சரி மோக்ஷார்த்தியாக இருந்தாலும் சரி எனக்கு மோட்சம் வேண்டும் ஞானம் வேண்டும் எனக்கு இந்த காரியத்தினால இன்னும் எனக்கு முழுசா கர்த்திருத்துவம் போகல ஆனா எனக்கு அதிகாரித்துவம் வந்து கொடுத்து எனக்கு இந்த லௌகிகமான விஷயங்கள்னால பிரயோஜனம் இல்லை இந்திர வயிறு நித்யானித்ய வஸ்து விவேகம் வந்துடுது மைத்ரேயிட்ட சொல்றார் யாஜ்ஞவல்க்கியர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள போகிறேன். அவன் கேக்குறா இந்த வஸ்துக்கள்னால நீர் எதை தேடி போறேளோ அது எனக்கு கிடைக்குமா, இந்த பசுக்கள்னாலையும் இந்த வித்தத்தினாலையும் எனக்கு கிடைக்குமான்னா அது எப்படி கிடைக்கும், அப்ப இது எனக்கு மட்டும் எதுக்குன்னு கேக்குறா. பரீட்சலோகான் கர்மஜிதான் நிர்வேதமாயா பிராமணஹா நாஸ்தி அகிருதஹா கிருதேன தத்விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே சமிப்பாணிஹி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். லௌகிகமான விஷயங்கள் அதை பரீட்சை பண்ணி இதனால என்ன ஆப்போ வருது, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எத்தனையோ சம்பத்து வைத்திருப்பவர்கள் புகழ் இருந்தவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதனால் இந்த வித்தம் நமக்கு என்னத்தை கொடுக்க போறது, எதை எதோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறோமோ அதை எடுத்துட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறோமா, இந்த பந்துக்கள்னாலையும் இந்த சொத்து விஷயங்கள்னாலையும் என்னோட செல்வத்தினாலையும் எனக்கு என்ன ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுனால அனித்தியமான இந்த ஜீவனத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா என்ன, இந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு லிபரேட் பண்றதுக்கு இதனால ஆகிறது பெருசாக ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஏதோ சில பிரயோஜனங்கள் இருக்கு, அதுக்காக பணத்தினால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது. பணம் எனக்கு ஓரளவுக்கு பையிங் பவரை கொடுக்கறது, சில சௌகரியங்களை கொடுக்கறது, அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தாலும் அத்தியந்தமான ஆத்ம ஞானத்திற்கோ மோட்சத்திற்கோ என்னை ஃப்ரீ பண்றதுக்கு இதெல்லாம் டைரக்டா ஹேத்துவாக இருக்க போகிறது இல்லை என்ற ஒரு ஞானம் ஏற்பட்டு வைராகியம் ஏற்பட்ட ஒருத்தன் மோக்ஷமே பூயாத் மோக்ஷம் எனக்கு கிடைக்கட்டும்ங்கிறதுனால இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஞானத்தை ஆசிரியத்து போகிறவன் மோமுக்ஷம். அந்த மாதிரி பரிபக்குவம் அடையறதுக்கும் சர்வகர்ம அடைந்தவனுக்கும் சர்வகர்ம சன்னியாசிய ஏவ அதிகாரா, அவனுக்கு அதிகாரம் இந்த ஞானத்தில் நிலைத்திருக்கிறது தான். ஏன்னா அவனுக்கு அதுக்கான பக்குவம் வந்து வித்வான் விஷயம் வேற, வித்யுஷா ஏற்கனவே தான் ஆத்மஸ்வரூபம் இது அகர்த்தான்ற நிலைக்கு போயிட்டான். அவனுக்கு காரியம் எப்படியுமே அவன்கிட்ட நீ என்னத்த காரியத்தை கோ விதிஹி கோ நிஷேதா, அவன்கிட்ட போய் நீ பண்ணிதான் ஆனும்னா யார் செய்கிறார்னு கேட்பான். எதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லையே அந்த கர்மாவனால பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே சுகஸ்வரூபமாக இருக்கிறவன் ஆனந்த ஸ்வரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஒரு மகான் ஒரு ஞானி அவன்கிட்ட போய் இந்த கடையில ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொன்னா அர்த்தம் இல்லை அவன்கிட்ட. அதனால வித்வானுக்கு வந்து இதனாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப மோக்ஷோஸ்சேன்னு சேர்க்கிற மோக்ஷோ மோக்ஷம் மே பூயாத் மோக்ஷா மே பூயாத் எனக்கு மோக்ஷம் கிடைக்கணும் இச்சைப்படுகிறவன் ஆசை இருக்கு. இதுல இருந்தெல்லாம் ஃப்ரீ ஆகணும் என்ற எண்ணம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. நிச்சயாத்மிகா புத்தி விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்காஹியனந்தாச்ச புத்தயா அவ்யவசாயினாம் பின்னாடி சொல்ல போறார். நிச்சயம் பண்ணிக்கொள், அப்படி நிச்சயம் பண்ணிட்டு அவனுக்கு ஒண்ணுதான் அவனுக்கு கோல் குறிக்கோள் விவசாயாத்மிகா புத்தி, அது வந்து அது ஒண்ணுதான். எல்லா வாழ்க்கையில செய்யறது எல்லாமே அதை நோக்கி இருக்கு.
பகுஜாகாகி அனந்தாச்ச அந்த மாதிரி இல்லாதவனுக்கு ஒன்னு ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்று எழுத்துன்னு போவான். பகுஷாக்கா பல கிளைகள் இருக்கு. இன்னைக்கு ஐஸ்கிரீம் நோக்கி போவான், நாளைக்கு காரை நோக்கி போவான், நாளைக்கு வேற எதையாவது நோக்கி போவான், அதுக்கு அடுத்த நாள் வேற ஏதாவது நோக்கி போவான். டிவி சீரியல், சினிமா பார்க்கணும், இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், இந்த வண்டியை வச்சுக்கணும், இந்த விதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், இந்த விதமான கூலிங் கிளாஸ் வாங்கிக்கணும், இந்த விதமான வீட்டில் இருக்கணும், இந்த விதமான மனுஷாரோட சம்பந்தப்படுத்திக்கணும். மாற்றி 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 பகுஷாகாஹி அனந்தாஷ்ச பல விஷயங்கள் இழுத்துன்னு போ. அப்படி இல்லாமல் முமுக்ஷுங்கிறவன் மோக்ஷம் ஒன்றத்தையே அர்த்திக்கிறவன். அவனும் விவகாரம் செய்வான், ஆனா மோக்ஷத்தை லட்சியமா வச்சுட்டு செய்வான். அவனும் காரியம் பண்றான், மோக்ஷத்தை ஹேத்துவா லட்சியமா வச்சுட்டு பண்றான். ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு அவன் செய்வான். டூரிசம் போனா க்ஷேத்ராடனமாகிறது. அவன் செய்யற காரியம் கரகரண கிருத்தம் வா, காயஜம் கர்மஜம் வா, சிரவணஜம் சிரவணம் வா, நயனஜம் வா, மானசம் வா, அபராதம் சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்துல சொல்லும் போது அடுத்த அந்த சொல்றார் பிரதக்ஷிண விதிஹி நித்ரா சமாதி ஸ்திதிஹி அப்படின்லாம். நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் உனக்கு அர்ச்சனையாகட்டும், நான் நடக்கிறது உன்னுடைய பிரதக்ஷணமாகட்டும் இருக்கட்டும். அதாவது செய்யற காரியம் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாகவே பண்ணிட்டு போகணும். ஏன் முமுக்ஷு மோக்ஷம் ஒண்ணுதான் லட்சியம். அப்ப மோக்ஷம் ஒண்ணு லட்சியமாக இருக்கிறவனுக்கு எதுல அதிகாரம்னா ஞான நிஷ்டையிலதான், ஞானத்தை அடையறதுல தான், சிரவணத்துலதான் அதிகாரம். சிரவணம் எதனால எதுக்காகனா கர்த்திருத்வ தியாகத்துக்காக. அதனால சர்வகர்ம சந்நியாசேவ அதிகாரா முமுக்ஷோஸ்ச. வித்வானுக்கு மட்டும் இல்ல முமுட்சுக்குமே சர்வகர்ம சந்நியாசம் தான் அதிகாரம். அத்தா ஏவ பகவான் நாராயணா சாங்கியான் விதுஷா அவிதுஷ்ச கர்மிணா பிரவிபஜ்யத்வே நிஷ்டே கிராஹயதி ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாந்தி. அதனால்தான் பகவான் நாராயணான்னார் இங்க கிருஷ்ணர நாராயணான்ற. சாங்கியான் புத்தி விதுஷா வித்வானுக்கு சாங்கியன்ற பெயர், அவிதுஷா கர்மிணா வித்வத் இல்லாதவன், கர்மின் கர்மா கர்மா ஆசிரியிக்கிறவனை பிரவிபஜ்ய துவேதிஷ்டேனா கிராஹயதி. ரெண்டு நிஷ்ட சொல்லியிருக்கார். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். சாங்கியம் ஞானத்தை ஆசிரியிக்கிறவனுக்கு ஞான யோகமாகவும், கர்மத்தை ஆசிரிய யோகிகளுக்கு கர்மயோகத்தையும், கர்மினஹா வித்வான் இது பிரவிபஜ்ய ரெண்டாக பிரிக்கிறார்ன்ற. ததாச்ச புத்திராயாக பகவான் வியாசா துவாவு இமௌ அதபந்தானௌ. சுகபிரம்மத்துக்கு வியாசர் சொல்றது இங்கே கோட் பண்றார். துவ இமௌ அதபந்தானௌ ரெண்டு விதமான பாதை இருக்கிறது. ஒன்னு கர்மனிஷ்டை, இன்னொன்னு ஞானனிஷ்டை. கர்மனிஷ்டை எப்படின்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியா கர்மனிஷ்டை. ஞானனிஷ்டைனா அகம் ஆத்மஸ்வரூபம் அகர்த்தா நித்யா அப்படின்ற விஷயத்துல நிஷ்டை இருக்கிறது சாங்கியம்னு பேர் வச்சார். ரெண்டு விதமாக இருக்கு. நான் கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கிறவனுக்கு ஒரு நிஷ்டை. அதோடய இன்னொன்னு தென்னத்தை சேர்த்தார். நான் கர்த்தாங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த கர்த்தத்துவம் போக வேண்டும், மோட்சம் வேண்டும்ன்ற ஒரு ஒரு நிஷ்டை இருக்கிறவன் அவனையும் இதோட சேர்த்தார். முமுக்ஷோஸ்கேன். ஆனா நான் கர்த்தா, எனக்கு இதனுடைய பலன் தேவை, ஆனா நான் ஓரளவுக்கு பிரகிருதி கொஞ்சம் என்னுடைய பிரகிருதியிலிருந்து நகர ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கர்த்தம். அந்த விவசாயாத்மிக புத்தியை நான் எது செஞ்சாலும் அது வந்து மோட்சத்துக்காக மட்டும்தான் அப்படிங்கிற விவசாயம் இருந்து பரிபக்குவம் ஏற்பட்டுடுதுன்னா. சில பேருக்கு அர்ஜுனனுக்கும் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பைக்ஷம் அப்பி ஹலோ எனக்கு பிக்ஷ ஜீவனம் பண்ணனா போறோம், ஆனா அது வைராக்கியம் இல்லை, அது பிரசவ வைராக்கியம் மாதிரி. அவனுக்கு வந்து மோட்சமே போயாதுன்ற நிஷ்டையை நோக்கி அவன் போல, ஆனா முமுட்சுன்னு முழுசா ஏத்துக்க முடியாது. அதனால அங்க கர்மயோகத்தை தான் அவனுக்கு பிரதானமாக
கர்மண்யேவ அதிகாரஸ்தே சொல்ற கர்மயோகி ஆசிரி இங்க வந்து நீ வந்து ஞானத்திற்கு உனக்கு இன்னும் அதிகாரம் இல்லை. ஆனா ஓரளவு பரிபக்குவம் வந்தவனுக்கு விதிஷா சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளப்படுறது பாஷ்யக்காரருக்கு. அதனாலதான் இது முக்கியமான ஸ்லோகம். கர்மாவை உடறதுக்கு ஸ்கோப் இருக்கிற ஸ்லோகம் இது. ஏன்னா மத்த சம்பிரதாயங்கள்ல இப்ப கூட இதுலாம் வந்து கர்ம தியாகத்திற்கு வந்து சன்னியாசிகளுக்கு கூட ஸ்மார்த்த கர்மங்கள் சில விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் தண்டி சன்னியாசிகள் தான் அங்கெல்லாம். அதனால ஆத்மா அகர்த்தா அப்படிங்கறதானதெல்லாம் இல்லை. அப்ப கர்மா இல்லாத சன்னியாசம் சாஸ்திரத்தினால ஒத்துக்கொள்ளப்பட்டதா இல்லையான்ற கேள்விக்கு இந்த ஸ்லோகம் பதில் சொல்றது. ஏன்னா இந்த ஞானத்தை அடைஞ்சவன் ஏன் செய்ய போகிறான் தவிர பின்னாடியும் சொல்ற தசிய காரியம் வித்தியதேன்னு சொல்ற செய்வதற்கு ஒண்ணும் இல்லடா பாவன. செஞ்சதெல்லாம் இந்த ஞானத்திற்காக தானே ஞானம் கிடைச்சிருக்கு. அவன் செஞ்சான்னா அது கர்த்தத்துவம் இல்லாத காரியம். ஜனகர்லாம் எதுக்காக சன்னியாசம் இல்லை? ஞானம் வந்தாச்சு நம்ம பண்றதை பண்ணிட்டு இருக்கோம். லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தம் அடைஞ்சு. அவன் செய்தாலும் செய்வது செய்யறவன் இல்லை. கர்மணி அகர்மயே அகர்மணிக்க கர்மையா செய்கின்ற காரியத்துல கர்ம இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலை. செய்யாம உட்காந்துருக்கிற இடத்துல கர்மா இருந்துருக்கு. ஏன்னா புத்தியினால செய்யறதும் காரியம்தான். சும்மா உட்காந்துட்டு மனசாயேவ பின்னாடி சொல்ல போறாரு. பிசிக்கலா காரியம் செய்யாம மைண்ட்லயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறவனும் அவன் ஏமாத்துறவன்ற மித்யாச்சாரஸ்ஸ உச்சது. அவன் வந்து அகர்த்தான்னு சொல்ல முடியாதுடா. அவன் ஏமாத்துறான். வெளியில வந்து கர்மா செய்யாத மாதிரி காமிச்சுட்டான், ஆனா உள்ளுக்குள்ள ஏமாத்திட்டான். பொய் வழக்கம். ஆனா ஞானி வெளியில காரியம் செய்யற மாதிரி இருந்தாலும் உள்ள அவன் காரியம் செய்யறது. ஆஹா சூரியோதயம் என்ன பிரமாதமா இருக்குன்னு அவன் சொல்றான். ஆனா சூரிய நிஜமா உதயம் ஆகிறது இல்லைன்னு அவன் புத்தியில ஞானம் அந்த மாதிரிதான். அதனால இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். எது காரியம் இது காரியம். கர்மணாஹ்யபி போத்தவ்யம் அகர்மணி போத்தவ்யம் போத்தவ்யம் விகர்மணா சொல்றார் பின்னாடி. எது கர்மா எது அகர்மா எது விகர்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்டா. அப்பதான் உனக்கு வந்து கர்த்தத்துவம் என்ன, கர்த்தத்துவம்னா என்ன, கர்மானா என்ன, ஞானம்னா என்ன, இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கோ. அப்பதான் இந்த அததான் இங்க பௌத்தவன விஜானிதா. நீ சரியா புரிஞ்சுக்காதவன் தான் வந்து மாத்தி மாத்தி சொல்லுவான். இங்க வியாசர் தோவிமௌ அதபந்தானோ ததாச்ச கிரியாபதச்சைவ புரஸ்தாத் பஷ்சாத் சந்நியாசச்சைவி ஏதமேவ விபாகம் புனஹ புனர்தர்சயிஷ்யாமி பகவான். அதத்துவிஹி அதத்துவித்து அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தே தத்துவித்து நாகம் கரோமி ததாச்சு சர்வகர்மாணி மனசா சந்நியசி ஆசிரியர். பின்னாடி வரப்போறதெல்லாம் இங்க கோட் கோட் பண்ணி சொல்றாரு ஆச்சாரியால் வந்து எப்படி வந்து கர்மா வந்து கர்மாவனுடைய தன்மையை பல இடங்கள்ல எப்படி பகவான் சொல்ல போறார் அப்படிங்கிறத காமிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பூர்வபக்ஷி கேச்சி பண்டிதம் மன்யதா அந்யாஹா வதந்த சித்திர என்மாதி ஷட்பாவது ஷட்பாவ விக்ரியா ரஹிதா அவிக்ரியா அகர்த்தா ஏகா அகம் ஆத்மா இது இந்த கசியத்தை ஞானம் உற்பத்தியதே எஸ்மின் பத்தி சர்வகர்ம சன்னியாசனா உபதிஷதே. ரொம்ப அருமையான பூர்வபக்ஷத்தை எடுத்துக்கிறார். நீர் சொல்ற மாதிரி ஒரு ஞானம் பாசிபிளே இல்லைங்கிறான். அவன் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இந்த கேள்வி. அவன் சொல்றான் ஜென்மாதி ஷட்பாவ விக்ரியா ரஹிதா அவிக்ரியா அகர்த்தா ஏகா அகம் இது ஆத்மா இது ந கசியத்தை ஞானம் உற்பத்தியதே. நீ சொல்றது எல்லாம் எப்ப பாசிபிள்? இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்தாதானே அவனுக்கு கர்மா தேவையில்லை. ஆத்மா நான் ஜென்மம் இல்லாதது, நான் பாவரஹிதமாக இருக்கிறவன், நான் அவிக்ரியம், நான் அகர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானம் பாசிபிளே இல்லை. பாசிபிள்னா அவனுக்கு பாசிபிள் இல்லைங்கிறது கரெக்ட். நம்மளும் ஒத்துக்கோம் உலகத்துல அந்த மாதிரி ஒரு ஞானமே பாசிபிள் இல்லைங்கிறான். கசியதிக்கு ஞானம் உற்பத்தியது, யாருக்குமே அந்த மாதிரி ஞானம் வர முடியாதுடான்றான். எஸ்மின் சக்தி சர்வகர்ம சந்நியாச உபதிஷது, அப்படி இருந்தாதானே சர்வகர்ம சந்நியாசம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ஞானமே பாசிபிள் இல்லை
அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவனை என்ன சொல்றார், பண்டிதம் மன்யாஹா, பெரிய புத்திசாலின்னு நினைச்சு இந்த மாதிரி பேசுறான். என்ன ஆனா இந்த மாதிரி ஒரு ஞானம் ஏன் பாசிபிள்னு நான் எப்படி பாசிபிள்னு சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அதை அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.